என்ன ரூபா உன் இதயத்தை சந்திராவிடம் இழந்து விட்டாயா? நான் சந்திராவை நேசிக்க ஆரம்பித்து விட்டேன், இதுதான் உண்மை. நான் சந்திராவை விரும்புகிறேன். இனி சந்திரா இந்த ரூபாக்கு மட்டும்தான், இந்த ரூபா சந்திராவுக்கு தான். சந்திராவின் இதயத்தை ரூபா தான் ஆழ வேண்டும். அவன் வாழ்க்கையில் வேறு யாரும் இருக்கக்கூடாது. அந்த அயல் நாட்டவள் ஹெலனாவும் கிடையாது, துர்தராவும் கிடையாது, இந்த நொந்தனையும் கிடையாது. சந்திரா, இப்போது நீ இருப்பது என்னுடைய இதயத்தில், நான் இருக்க வேண்டியது உன்னுடைய இதயத்தில். இனி பார், நான் உன்னை விரும்புகிறேன் சந்திரா. மரியாதையாக வெளியே வா. நான் ஏன் உன்னிடம் கடுமையாக நடந்து கொள்ளக் கூடாது? என்ன சத்தம் அது? அவ்வளவு தலைகணமா அவனுக்கு? இன்று அவனால் தான் என் நிலைமை இப்படி இருக்கின்றது. என்னுடைய வயலை அவன் எரித்து விட்டான். உன்னை வைத்துதான் நான் அவனை பழி வாங்குவேன். என் தந்தை செய்த காரியத்திற்கு நான் என்ன செய்வேன்? நான் தங்களை தானே திருமணம் செய்து கொண்டேன். உங்களை மனமாற நான் விரும்புகிறேன். நானும் தங்களோடு சேர்ந்து தானே வயலில் வேலை செய்தேன். தங்களுடைய இழப்பு என்னுடைய இழப்பல்லவா? கோபம் தங்களுக்கு மட்டுமில்லை, எனக்கும் இருக்கிறது. நான் என்றும் தங்களுக்கு துணையாக நிற்பேன். அதை புரிந்து கொள்ள முடியாது. இனி என்ன நேர்ந்தாலும் உன்னோடு சேர்ந்து என்னால் வாழ முடியாது. உன்னுடைய தந்தையை நான் பழிவாங்கியே ஆக வேண்டும். முதலில் வெளியே செல், வெளியே செல், வெளியே செல். இல்லை சந்திரா, வெளியே செல். நான் இருக்கும் வரை நீ இப்படி ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. ஒரு பெண்ணிடம் யாராவது இப்படி நடந்து கொள்வார்களா? இந்த பெண்ணின் தந்தை உனக்கு பகைவன் என்று ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் பாவம் இவள் என்ன செய்வாள்? மன்னிக்க வேண்டும் அரசே, தவறாக நினைக்க வேண்டாம். ஆனால் தாங்கள் என்ன செய்தீர்கள் அரசே? மகாபத்மநந்தனை பழிவாங்குவதற்காக தாங்கள் அரசி நந்தினியை திருமணம் செய்து கொண்டீர்கள். இது முற்றிலும் போய். அரசர் சந்திரா என்னை பழிவாங்குவதற்காக திருமணம் செய்தார் என்று யார் கூறியது? அது உண்மையாக இருந்தால் இன்று நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். சிறந்த அரசியாக தங்கள் முன்னால் நின்றிருக்க மாட்டேன். வாழ்க்கையில் உறவுகள் மிகவும் முக்கியமானவை. அதிலும் கணவன் மனைவி உறவு புனிதமானது. இவள் தங்களின் மனைவி. ஏழு ஜென்மத்திற்கும் எல்லா சுகதுக்கங்களிலும் துணை நிற்பேன் என்று வாக்களித்திருக்கிறீர்கள். பழிவாங்குவதை தவிர வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை அரசர் முன்னால் கூறுங்கள். தங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று நம்புகிறேன். நினைவிருக்கட்டும், இது என்னுடைய ராஜ்யம். இங்கு என்ன நேர்ந்தாலும் பதில் கூற வேண்டியவன் நான். உனக்கு நஷ்டம் ஏற்பட்டால் அதற்கு அரசு நஷ்ட ஈடு வழங்கும். ஒருவேளை உன் மாமனார் குற்றவாளி என்று உனக்கு தோன்றினால் அவரை என்னிடம் அழைத்து வா, அதற்கு நான் நியாயம் வழங்குவேன். அதை காரணமாக வைத்துக் கொண்டு உன் மனைவியை நீ துன்புறுத்தினால் பிறகு நீ தண்டிக்கப்படுவாய். நினைவிருக்கட்டும். என்னை மன்னித்து விடுங்கள் அரசே, நான் தவறாக புரிந்து கொண்டேன். உண்மை என்னவென்று அறியாமல் நான் தங்களை தவறாக பேசிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அரசே. நீ மன்னிப்பு கூற வேண்டுமெனில் என்னிடம் அல்ல, உன் மனைவியிடம் கூறு. ஏனெனில் உன் மனைவிதான் உன் சுக துக்கங்களில் உனக்கு துணையாக இருப்பாள். சூழ்நிலையை நீ சமாளித்ததில் எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் உண்மையை நீயும் அறிவாய். உன் தந்தையை பழிவாங்கத்தானே நான் உன்னை திருமணம் செய்து கொண்டேன். பழிவாங்குவதா? எந்த விதத்தில் என்னை பழிவாங்குகிறாய்? ஆச்சாரியர் சாணக்கியரை எதிர்த்து கொண்டு தக்ஷசீலாவில் எனக்கு கல்வி பயிற்று விட்டாயே, அதுவா? இல்லை, எனக்கு என்ன வேதனை ஏற்பட்டாலும் என்னை காப்பாற்றுகிறாயே. என் கண்கள் கலங்குவதை உன்னால் பார்க்க முடியாது. இதற்கு பேர் தான் பழிவாங்குவதா? எப்படி பார்த்தாலும் நீயும் என்னை பழிவாங்கத்தானே என்னை திருமணம் செய்து கொண்டாய். கூறு. நானும் உன்னை பழிவாங்குவதற்காக தான் திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் என்னால் முடியவில்லை. நான் நினைத்திருந்தால் உன்னை கொன்றிருக்க முடியும். நீ வனத்தில் மூர்ச்சியாக இருக்கும் பொழுது. ஆனால் ஏன் என்று தெரியவில்லை, உன்னை பழிவாங்க முடியவில்லை. ஏன் என்னை சாகட்டும் என்று விட்டுவிடவில்லை?
ஏன் என்னை நீ பழிவாங்கவில்லை? இப்படி பல கேள்விகள் என்னுடைய மனதிலும் இருக்கிறது சந்திரா. ஆனால் சில கேள்விகளுக்கான பதிலை நாமாகத்தான் தேடிக்கொள்ள வேண்டும். இதுவரை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நீயாவது கண்டுபிடிப்பாய் என்று நம்புகிறேன். தாங்கள் எங்கள் அரண்மனைக்கு வந்தது எங்களது பாக்கியம். மகதம் தங்களை வரவேற்கிறது. ஐயோ வேண்டாம், இந்த சூழ்நிலையில் குனியக்கூடாது. நீ என்னை அழைத்துக் கொள். வேண்டாம் மகளே வேண்டாம், மகிழ்வோடு இரு மகனே. நாங்கள் இங்கே சாயாவிற்கு சீமந்தம் செய்ய வந்திருக்கிறோம். சீமந்தம் செய்யவா? ஓஹோ, இவர்கள் சீமந்தம் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா ஹெலனா, எங்கள் நாட்டில் இந்த விழாவை கர்ப்பமாக இருக்கும் பெண்களுக்கு செய்வார்கள். உங்கள் அயல் நாட்டில் இதெல்லாம் நடக்காதல்லவா? எப்படி நடக்கும்? இது இந்திய சம்பிரதாயம் ஆயிற்றே. எனக்கும் நடக்கும். நானும் சந்திராவின் குழந்தையை என் வயிற்றில் சுமக்கிறேனே. நான் என்ன கூற வந்தேன் என்றால், நீ ஒன்றும் கவலை கொள்ளாதே, உனக்கும் சீமந்தம் நடக்கும். உன்னுடைய வயிற்றில் ஒரு அழகான அயல் நாட்டு குழந்தை இருக்கும் போது. என்ன துர்தரா, இப்படி உளறுகிறாய்! எப்படி அயல் நாட்டு குழந்தை இருக்கும்? மௌரிய குழந்தையாக இருக்கும். மௌரிய குழந்தையாக இருக்கும். முதலில் எனக்கு தான் நடக்கும், உனக்கும் நந்தினிக்கும் எனக்கு பிறகுதான் சீமந்தம். இல்லை இல்லை, நான் கூறுவது என்னவென்றால், இப்படி சீமந்தம் நாமகரணம் என்றெல்லாம் இந்திய சம்பிரதாயத்தில் பல விழாக்கள் உள்ளன. ஒவ்வொரு சம்பிரதாயத்திலும் ஒரு முக்கியத்துவம் உண்டு. அது சரி, தங்கள் அயல் நாட்டிலும் ஏதாவது ஒரு சம்பிரதாயம் இருக்குமே, அதை யார் செய்வார்கள்? என்னுடைய அம்மா. என் அம்மா செய்வார்கள். ஓஹோ, அதாவது எங்கள் நாட்டில் சிசுவின் அத்தை தான் இதை செய்வார்கள். தங்கள் நாட்டின் சீமந்தத்தை அத்தை செய்ய மாட்டார்களா? உங்க அம்மாவுக்கு நடந்திருக்குமே, அது எப்படி உனக்கு தெரியும்? அந்த நேரத்தில் உன்னுடைய அம்மாவின் கர்ப்பத்தில் இருந்திருப்பாய். ஆனால் நீ இதுவரை கேட்டதிலேயே உன்னுடைய அம்மா விட கேட்டிருக்க மாட்டேன். பரவாயில்லை, விட, இதுவும் நல்ல விஷயம்தான். எனக்கு சீமந்தம் நடக்கும் பொழுது அனைத்தையும் அன்று நீ பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த அயல் நாட்டவளுக்கு நான் என்ன பேசினாலும் பிடிக்கவில்லையே. இவள் கத்தியை எடுப்பதற்கு முன்னால் நான் இங்கிருந்து தப்பிக்க வேண்டும். உனக்கு கேட்டதா என்ன? அங்கு யாரோ என்னை அழைக்கிறார்கள். நான் பார்த்துவிட்டு வருகிறேன். சாணத்தை சேகரித்து வரட்டி செய்ய வேண்டும். அதை வைத்துத்தான் அடுப்பு மூட்ட வேண்டும். ஆனால் அம்மா, நான் எப்படி சாணத்தை சேகரிப்பேன்? அதன் நாற்றம் தாங்க முடியாதே. ஐயோ இல்லை நந்தினி, சாணம் மிகவும் புனிதமானது. கிராமவாசிகள் இந்த சாணத்தை பூஜிப்பார்கள். அடுப்பு மூட்டுவதற்கு சாணம் ஒன்றுதான் ஒரே வழி. அதனால் செல், கோசாலைக்கு சென்று சாணம் கொண்டு வா. அம்மா, சாணம் கொண்டு வர யார் செல்கிறார்கள்? நந்தினி. நல்லதம்மா, யார் அடுப்பு மூட்டி சமையல் செய்கிறார்களோ அவர்கள் தானே சாணம் கொண்டு வர வேண்டும். நந்தினி, ஏன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? எழுந்து சென்று சாணம் கொண்டு வா. நந்தினி, இதுதான் சாணம் சேகரிக்கும் கூடை. நீ இதில் தான் சாணம் கொண்டு வர வேண்டும். சரியா, செல். என் மருமகளை கேலி செய்கிறாயா? மிகவும் தவறு. இல்லை அம்மா, நான் கேலி செய்யவில்லை, சாணம் கொண்டு வர சொன்னேன், அவ்வளவுதான். சந்திரா, மிக உத்தமம் ராஜகுரு, மிக உத்தமம். உன் மதியை நான் பாராட்டுகிறேன். மிக்க நன்றி மகாராஜா. உறுதியாக இந்த முறை வெற்றி நமக்குத்தான் என நம்புகிறேன். அரசே, இந்த முறை நமது தாக்குதல் பாடலிபுத்ரா கிராமத்தில் இருக்கும் சந்திராவிற்கு தோல்வியை கொடுக்கும். மகாராஜா, இவர்கள் என்னுடைய சிறந்த வீரர்கள். இவர்கள் ஒருவனை கொல்வதற்காக விசேஷ பயிற்சி எடுத்தவர்கள். நமது திட்டத்தை இவர்கள் நிச்சயம் நிறைவேற்றுவார்கள். மிக உத்தமம் ராஜகுரு, இந்த முறை அந்த சந்திராவை நான் விடமாட்டேன். மகதத்தை மீண்டும் நான் ஆட்சி புரிவேன். மகாராஜா, சந்திரகுப்த மௌரியரும் இளவரசி நந்தினியும் கிராமத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது சாயாவிற்கு சீமந்தம் நடக்கிறது. இந்த வாய்ப்பை நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீ கூறுவது சரிதான் ராஜகுரு. ஒரு நாட்டின் அரசர் தன் அரண்மனையில் இல்லாத போது
அந்த அரண்மனையை ஆக்கிரமிப்பது மிக சுலபமாக இருக்கும். இந்த யானை இளவரசி சாயாவின் சீமந்தமாக செல்ல வேண்டும். காசி அரசன் சார்பாக மகதத்திற்கு செல்ல வேண்டும். இந்த விசேஷ யானைக்குள் நமது வீரர்கள் இருக்க வேண்டும். நள்ளிரவில் இவர்கள் வெளியே வர வேண்டும். வந்து அந்த சாணக்கியனின் கதையை முடிக்க வேண்டும். பிறகு மகதத்தின் ஆயுத கிடங்கை ஆக்கிரமிக்க வேண்டும். அந்த நேரத்தில் பின்புறமாக வந்து நான் தாக்குவேன். மகத சிம்மாசனத்தை கைப்பற்றுவேன். அந்த சிம்மாசனம் எனக்கு சொந்தம். என்னவாயிற்று? தாங்கள் மிகவும் கவலையோடு இருக்கிறீர்களே. ஆம், ஏனென்றால் அரசன் அரசவையில் இல்லாத பொழுது பகைவர்களுக்கு சூழ்ச்சி செய்வது மிக சுலபமாக இருக்கும். நமது பகைவனும் இந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைப்பான். அதனால் நாம் இந்த தருணத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முகூர்த்தத்தின் காரணமாக மட்டும்தான் அரசர் சந்திரகுப்தர் இல்லாத பொழுது இந்த சம்பிரதாய பூஜை நடக்கிறது. அதனால் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த சம்பிரதாய பூஜை எந்தவித தடங்களும் இல்லாமல் நடைபெற வேண்டும். அரச குடும்பம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தாயே கோமாதா, இன்னும் எவ்வளவு நேரம் என்னை காக்க வைக்க போகிறீர்கள்? இந்த நந்தினியை ஒழித்துக் கொட்டுவதற்கு இதை விட சிறந்த வாய்ப்பு கிடைக்காது. போ விஷப்பாம்பே போ, நிரந்தரமாக நந்தினியை ஒழித்துக் கொட்டிவிடு. ஒருவேளை நந்தினியை ரூபா நமது பாதையில் இருந்து ஒழித்து கட்டிவிட்டால் பிறகு ரூபாவை ஒழித்து கட்டுவது நமக்கு மிகவும் சுலபம். சந்திர நந்தினி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சந்திர நந்தினி தொடர்கிறது. ஏன் சிரிக்கிறாய்? என் சிரிப்பை விடு. உனக்கு உன் சாணம் கிடைத்ததா இல்லையா? இல்லை, கோமாத்தா என்னை எவ்வளவு நேரம் காக்க வைப்பாள் என்று தெரியவில்லை. நீ இங்கே என்ன செய்கிறாய்? உனது கருத்தில் என்ன? அது ஒன்றுமில்லை. சந்திரா, என்ன மறைத்து வைத்திருக்கிறாய் காட்ட எனக்கு. உண்மையாக பார்க்க ஆசையாக இந்த நாகம் உன்னிடம் வந்து கொண்டிருந்தது. நான் இதை பிடித்து விட்டேன். பேசாமல் இதை நான் கோமாதாவிடம் எடுத்துச் செல்கிறேன். அச்சத்தில் உனக்கு சாணம் நிறைய கிடைக்கும். அதை விட்டுவிடு. சரி, உன் இஷ்டம். என்ன ஆயிற்று நந்தினி? சிறந்த அரசியாக வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டாய் அல்லவா? இந்த சாணத்தை எடு. சிறந்த அரசியாக வேண்டும் என்ற ஆசை எனக்கு கிடையாது. ஆனால் இந்த காரியத்தை செய்யவில்லை எனில் விதியை மீறியதாக ஆகிவிடும். வேண்டாம் விடு, உன்னால் இது முடியாது. என்னால் இதை செய்ய முடியும். எந்த விதத்திலும் உனக்கு குறைந்தவள் அல்ல. சரி, உட்கார், உட்கார், வா. உன் கரத்தால் தான் அதை எடுக்க வேண்டும். எடு. எடுக்கிறேன். எடு, எடு. எப்படி இருக்கிறது? உனக்கு இந்த அனுபவம் சுவாரஸ்யமாக இருக்குமே. நீ சிறந்த அரசிக்கான கடமையை நிறைவேற்றுகிறாய். அதற்குள் என்ன அவசரம்? இதை வைத்து ஒரு வரட்டி கூட செய்ய முடியாது. நீ குறைந்தபட்சம் 25 வரட்டியாவது செய்ய வேண்டும். அதற்கு எல்லா பசுக்களிடமிருந்தும் சாணம் எடுக்க வேண்டும். எடு, எடு, எடு. 25? அதோ அங்கே பார், கோமாதா உனக்கு கருணை காட்டிவிட்டாள். எவ்வளவு சாணம் போடுகிறாள் பார். எடு, 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 எடு. அனைத்தையும் எடு.
சத்தியமாக கூறுகிறேன் அம்மா, எனக்கு இந்த ரூபா மீது கொஞ்சமும் நம்பிக்கை கிடையாது. அந்த அகந்தை பிடித்தவள் நமது காரியத்தை ஒழுங்காக செய்வாள் என்று கூட தெரியவில்லை. பொறுமையாக இரு ஹெலனா. இப்படி பொறுமையாக இருக்க முடியும் அம்மா? அங்கு நந்தினி சந்திராவுடன் இருக்கிறாள், இங்கு நான் தனிமையில் இருக்கிறேன். எப்படி பொறுமையாக இருப்பது? வா உட்கார். இந்த என்ன செய்கிறீர்கள் அம்மா? என் கையில் இருக்கும் இந்த வாளை பார்த்தாயா? ஒன்று 20,000 தலைகளை வெட்டக்கூடிய திறன் உள்ளது. இன்னொன்றும் அப்படித்தான். இரண்டும் ஒன்று சேர்ந்தால் 40,000 தலைகளை வெட்டக்கூடிய அளவுக்கு திறன் உள்ளது. ஆனால் ஒருவேளை இரண்டும் மோதிக்கொண்டால் என்னவாகும்? இப்போது நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? நான் உனக்கு புரிய வைக்கிறேன் ஹெலனா, நீ புரிந்து கொள். இதுவாக இருந்தாலும் நேரடியாக கூறுங்கள். நன்றாக புரிந்து கொள் ஹெலனா. இந்த இரண்டு வாளுமே ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ள மட்டும்தான் முடியும். அதன் விளைவு ஒன்று வீழ்ந்துவிடும், இன்னொன்று நிமிர்ந்து நிற்கும். அம்மா, நான் குழப்பத்திலும் வேதனையிலும் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் இப்படி ஏதாவது செய்து என்னை மேலும் குழப்புகிறீர்கள். இதில் ஒரு வாள் நந்தினி ஹெலனா, மற்றொன்று ரூபா. இருவரும் மோதிக்கொண்டால் ஒருவள் வீழ்ந்து விடுவாள், இன்னொருவள் பலவீனமடைந்து விடுவாள். ஒருவேளை ரூபா நந்தினியை நமது பாதையிலிருந்து அகற்றிவிட்டால் பிறகு ரூபாவை ஒழித்து கட்டுவது மிகவும் சுலபமாகிவிடும். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிந்துவிடும். அதனால் இப்பொழுது அவள் என்ன செய்தாலும் பொறுமையாக வேடிக்கை பார் ஹெலனா. நந்தினி மீது ரூபாவிற்கு இருக்கும் வெறுப்பு நமக்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும். தாங்கள் கூறுவது முற்றிலும் உண்மைதான் அம்மா? உனக்கு கோதுமை மாவு பிசைய வரும் அல்லவா? அதே போல்தான், சாணத்தை எடு, வைக்கோலை சேர்த்து நன்றாக பிசைந்து விடு. சாணத்தை பிசைய வேண்டுமா? என்னால் அப்படியெல்லாம் செய்ய முடியாது. பிறகு எப்படி வரட்டி தட்டுவாய்? சரி, கவலைப்படாதே, நான் உனக்கு செய்து காட்டுகிறேன், அது போல் செய். சந்திர நந்தினி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சந்திர நந்தினி தொடர்கிறது. ஏன் அங்கு நின்று சிரிக்கிறாய்? வந்து எனக்கு உதவி செய், நீரூற்று. அந்த களிமண்ணை தேய்த்துக் கொள், இரண்டு கரத்திலும் நன்றாக தேய்த்துக் கொள். பரவாயில்லை. இரு, இரு, என்ன செய்கிறாய்? சாணத்தை வீட்டுக்குள் எடுத்துச் செல்லக்கூடாது. ஏன்? அம்மா இதை வைத்துதான் அடுப்பு மூட்ட வேண்டும் என்று கூறினார். அதற்காக சாணத்தை எடுத்து சென்று நேரடியாக அடுப்பு மூட்டி விடுவாயா? முதலில் இதை வரட்டி தட்ட வேண்டும். வரட்டியா? அப்படியென்றால் நான் புரிய வைக்கிறேன். இதை எடு, என்னோடு வா. வா, வா, இங்கே வை. இது எதற்கு? பொறுமையாக இரு, விளக்கி கூறுகிறேன். உனக்கு கோதுமை மாவு பிசைய வரும் அல்லவா? அதே போலத்தான், சாணத்தை எடு, வைக்கோலுடன் சேர்த்து நன்றாக பிசைந்து விடு. சாணத்தை பிசைய வேண்டுமா? இல்லை, இல்லை, என்னால் அப்படியெல்லாம் செய்ய முடியாது. எனக்கு எப்படி வரட்டி தட்டுவாய்? சரி, கவலைப்படாதே, நான் உனக்கு உதவுகிறேன். நான் செய்து காட்டுகிறேன், அதை பார்த்து நீயும் செய். உட்கார்.
என்ன கொள்ளையனை போல் உன் முகத்தை மூடிக்கொண்டிருக்கிறாய், அதை எடு. ஒன்றை நினைவில் வைத்துக் கொள், அடுத்த முறை என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது, ஏனெனில் நீ சிறந்த அரசி என்பதால் இதையெல்லாம் தனியாகத்தான் செய்ய வேண்டும். ஒரு காலத்தில் இந்த மலைக்கேது என்னுடைய கல்வி, புத்தகங்கள், என் வாழ்பெயர்ச்சி அனைத்தையும் தடுத்தான். ஆனால் இன்று சந்திரா சாணத்தை விரட்டி தட்டுவதிலிருந்து அனைத்திலும் எனக்கு உதவி புரிகிறானே, எனக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுக்கிறான். இவளை மகாராஜாவிடம் அழைத்துச் செல்வோம்.